நம்ம காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம். சாட்டர்டே ஈவினிங் பெருமாள் கோயில் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு பெருமாள் கோயில் பக்கம் வந்தோம். போகும்போது ஒரு சின்ன கடை தந்திருக்காங்க, நமக்கு தெரியாத கடையா அப்படின்றதுக்காக இங்கே வந்து பார்த்தோம். ஃபயர் பேன், ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு ஒரு பிளான் பண்ணோம் நானும் என் டீமும். சரி, ஃபயர் பேன் ஒரு சின்ன கடை இருக்குது, வாங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதனால் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இங்கே என்னென்ன இருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாவே நமக்கு தெரிஞ்சது என்ன, டீ, பஜ்ஜி, போண்டா இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஈவினிங்கில் நம்ம புதுசாக ட்ரை பண்ண போகிறோம் ஃபயர் பேனில் என்னென்ன இருக்குது, வாங்க தெரிஞ்சுக்கலாம், உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிரான்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளக்கடி கோயில் ஸ்ட்ரீட்டில் எம்எம் அவன்யூ, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தாண்டவா டான்ஸ் ஸ்கூல் இருக்காங்க, ஆப்போசிட்டில் தான் நம்மளோட ஃபஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலி இந்த பேஸ் இந்த மாதிரி ஃபுட் வந்து நான் சென்னையில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம ஊரில் எங்கேயும் கிடைக்காது பார்த்தீங்கன்னா, லைக் பேக்கரி அந்தமாரி இடத்துல தான் கிடைக்கும். நாங்கள் லாக்டவுன் டைமில் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது, எனக்கு குக்கிங் பிடிக்கும், குக்கிங் பண்ணி நான் வீட்டில் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இது நெக்ஸ்ட்டு வந்து என்னோட மென்டார் சொன்னிங்கன்னா எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் என்னை நம்பி உன்னால் முடியும் பண்ண அப்படின்னாங்க. அவர் எம்எல் நம்பிக்கை வச்சதால்தான் நான் இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்கேன். என்ன பண்ணணும், எந்த ஃபுட்டை எப்படி ப்ரெசன்டேஷன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூடியூப் வீடியோஸ் நெக்ஸ்ட்டு எதனா இன்னொரு கடைக்கு போயிட்டு பார்க்கும்போது தான் அது எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி டேஸ்ட் வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சுது. கொடுக்க கொடுக்க எனக்கு எப்படி சொல்கிறது, பிடிச்சி போச்சு ப்ரோ. எனக்கு சொல்லிதான் இங்கே வந்தோம். நான் வந்து இப்போ தாத்தா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டுருக்கேன். எல்லா இடத்துலையும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ருக்கேன், ஆனால் பார்பிக்யூ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது புதுசாக சாப்பிட்டேன், நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டு நல்லா இருக்குது, ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. எங்கள் அண்ணன் தான் கூட்டு வந்தான், அவனை தான் ஃபஸ்ட்டு இந்த கடை தெரியும், அதுக்காக அவன் தான் கூட்டு வந்தான். நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து இப்போ மில்க் ஷேக் குடிப்போம். அரௌண்ட் ஒரு 6 மந்த்ஸ் மேலே நாங்கள் அந்த பிரான்ச்லேருந்தே சாப்பிட்டுட்ருக்கோம். அங்கிட்ட சாப்பிடும் போதே எங்களுக்கு ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், அது இல்லாமல் ஹைஜீனாகவும் இருக்கும். அந்த ஆயில்லாம் யூஸ் பண்ணும் போதே நம்ம சாப்பிடும் போதே தெரியும் அந்த ஹைஜீன் ஃபீல் நம்மளுக்கு வரும். ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால நாங்கள் ஒரு 6 மந்த்ஸ் வீக்கெண்ட்னால் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அது இல்லாமல் இங்கே ஸ்டார்ட் பண்ணதுனால இங்கே ஆம்பியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்லிட்டு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது தான் நாங்கள் இங்கே வந்து சாப்பிடுவோம். இங்கே வந்துட்டு ஆம்பியன்ஸ் வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிறதுனால நான் இப்போ இங்கேயும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு வருவேன். இங்கே தான் எவ்ரி வீக்கெண்ட் இங்கே நான் கண்டிப்பாக இருப்பேன். வெஜ் பர்கர் இன்னைக்கு வெஜ் பீஸா வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் மொஜிட்டோஸும் நல்லா இருக்கும், ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஆயில் வந்துட்டு டெய்லி இவங்க லைக் ரீயூஸ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவாங்க, அது நல்லா இருக்கு. ஆக்சுவலி நம்ம கையில் சந்தோஷ் வந்து அவர் இந்த கடை எப்படி ஆரம்பித்தார் இந்த சுவாரஸ்யமான தகவல் நம்ம கூட ஷேர் பண்ணார். இப்போது அவர் நமக்காக டிஷ்ஷை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு இது நம்ம ப்ரெசன்டேஷன் நீங்கள் மெயினாக பார்க்கணும், நல்லாயிருக்கு. சிக்கன் பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஸ்பைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் பீஸா.
இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிக்கன் பர்கர், சீஸ். இங்கே வந்து நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் தான். சில இடத்துல ஃப்ரோசன் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ஹோம்மேட்டில் தான் இருக்குது. நீங்கள் நம்பி வந்து சாப்பிடலாம். இப்போ நம்ம மோமோஸை ட்ரை பண்ண போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், கார சட்னி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு அமுக்கு அமுக்கி. மோமோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பாருங்கள். ஆயில் சில இடத்துல ஆயிலியாக இருக்கும். ஆயிலி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்டஃப்பை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இதை வெறுமையே சாப்பிட்டா டேஸ்ட், அதாவது சிக்கன் வித்து அது உள்ளே இருக்கிற மசாலா, அந்த ஆனியன்லாம் போட்டு லைட்டாக ஸ்பைசிலாம் கிடையாது, லைட்டாக தான் இருக்குது, சாப்பிட்டு நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு ஸ்பைசி வேணும் அப்படின்னு நினச்சினா அவங்க கொடுக்குற அந்த கார சட்னி யூஸ் பண்ணி பாருங்கள். கார சட்னியோடு நம்ம மோமோஸ் சாப்பிடும்போது ரொம்ப ஒரு ஸ்பைசினஸ் தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்த வெறுமை சாப்பிட்றதுக்கும் இந்த ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் படும். சிக்கன் மோமோஸை கம்பல்சரி ட்ரை பண்ணி பார்க்குறனால என்ன ரீசன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள், எனக்கு ஸ்பைஸியாக வேணும், அதனால தான் நான் நல்லா டப் பண்ணிக்கிட்டேன். ஸ்டப் பண்ணிவிட்டு உங்கள் கையில் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அதிகமாக சீஸ். நான் சாப்பிடும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு, அந்த சீஸோடு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. பீஸாவும் இங்கே வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நான் இன்னொரு வண்டி சாப்பிட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று நான் உங்களை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, மைனஸ் மட்டும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி மைனஸ் இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும் டேஸ்ட் ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. கம்பல்சரி நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாட்டர்டே எப்படி போக போகுதுன்னு பிளான் பண்ணல, பட் ஆனால் நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். இந்த சாட்டர்டே ஈவினிங்ல ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஃபயர் பேன்ல வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். அவங்க கொடுத்த ப்ரெசன்டேஷன் அவங்க பார்த்திருந்தேன், அவங்க கொடுத்த டிஷ்ஷு வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இன்னும் வந்து நல்லா இருந்தது டேஸ்ட். ஏன்னா ஹோம்மேடாக இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு தான் வந்து ஹோம்மேட் நல்லா குக்கிங் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இங்கே வந்து ஒரே ஒரு டிஷ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லணும்னா அந்த மோமோஸ். அவங்க வந்து இந்த ஸ்டீமில் வேக வச்சு கொடுக்கும் போதே அந்த டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பிரான்ச், அதாவது இப்போ ஃபயர் பண்ணுடைய ரெண்டாவது பிரான்ச் ஆல்ரெடி குரோ வந்து சொல்லியிருந்தாரு. செகண்ட் பிரான்ச் வந்து இந்த பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை வந்து மெயினாக வந்து எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸாக பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்பல்சரி நம்ம இந்த ஃபயர் பேன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அட்மாஸ்பியர் பாருங்கள், உண்மையாகவே நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இங்கே உட்காந்து பேசுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலி, யாரும் எல்லாரும் வந்து இங்கே பேசினா அப்படியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ரிலாக்ஸேஷனோட ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஹையர் பேக் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நமக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். சரி.